Hi friends, welcome back to our channel Rakshu's Tips. இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து 5வது மாதத்தில் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பை வாய் வந்து ஓப்பன் ஆகிடும். இதுக்கு காரணம் அவங்களோட அந்த சர்விக்கல் லென்த் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருப்பை வாயோட லென்த்து வந்து 3 சென்டிமீட்டருக்கு கீழே இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். இதை வந்து நம்ம சர்விக்கல் இன்காம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து தடுத்து அந்த குழந்தை வந்து அபார்ட் ஆகி வெளியில் வர்றதை தடுக்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு தையல் போடுவாங்க. இதை வந்து சர்விக்கல் சர்க்குலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சர்விக்கல் ஸ்டிச் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த கருப்பை வாய் தையல் வந்து போடுறவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் வந்து நம்ம எடுக்கணும், அதாவது என்ன மாதிரி கவனமாக இருக்கணும், என்ன மாதிரி விஷயங்களை பண்ணலாம், என்ன மாதிரி விஷயங்களை பண்ணக்கூடாது, என்ன மாதிரி உணவுகளை சாப்பிடணும், அவங்க வந்து எப்படி பெட் ரெஸ்ட் எடுத்துக்கணும், அவங்க வேலை பண்ணலாமா, அதே மாதிரி அவங்களுக்கு செகண்ட் டெலிவரி ஒருவேளை செகண்ட் ப்ரெக்னென்சி ஆனாங்க அப்படின்னா அதுவும் அப்படி தான் இருக்குமா? ஸோ இந்த மாதிரி கேள்விகளுக்கு ஆன்சர் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி சர்விக்கல் இன்காம்பிடன்ஸ் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, கருப்பை வாய் தையல் போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கருப்பை வாய் தையல் போட்டவங்களுக்கு இது ஒருவேளை முதல் அனுபவமாக இருக்குது. அதாவது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 பிரெக்னன்சி வரைக்குமே அவங்களுக்கு என்ன ரீசன்னே தெரியாது. கரெக்டாக 5th மந்த்தில் பேபி வந்து இதாகிடும். ஸோ இதுக்கு வந்து என்ன ரீசன் அவங்க கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா அவங்க 3rd பிரெக்னன்சிலேருந்து தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லாமல் சில பேருக்கு 1st பிரெக்னன்சிலேயே கரெக்டாக கண்டுபிடிச்சி கெஸ் பண்ணி அவங்க பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி தையல் போட்டுருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே என்ன ஆகிடும் அப்படின்னா, ஐயோ நமக்கு 5 மந்த்ஸ்லேயே இந்த மாதிரி ஸ்டிச்சு போட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ இனி ஒரு 5 மந்த்ஸ் நம்ம இந்த பாப்பாவை எப்படி காப்பாற்றி கொண்டு போகிறது, இனிமேல் நம்ம வந்து எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்களே வந்து ரொம்ப கவலைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க பயப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தையல் வந்து குழந்தையை அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. பட் கண்டிப்பாக உங்களோட கருப்பை வாய் தையலுக்கும் உங்கள் குழந்தைக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் தையல் போடுறதுனால உங்கள் குழந்தை வந்து சேஃபாக இருக்காங்க. ஸோ அதனால் உங்கள் குழந்தைக்கும் அந்த தையல் இருக்கிற இடத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நார்மலாக ஒருத்தவங்களுக்கு எப்படி கருப்பை வாய் வந்து ஓப்பன் ஆகாமல் 9 மந்த்ஸ் டெலிவரி வரைக்குமே இருக்குமோ அது மாதிரி தான் உங்கள் பேபியும் இருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முக்கியமாக கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, நான் வந்து வேலை பண்ணலாமா, நான் வந்து பெட்ரெஸ்டாக எவ்வளோ நாளைக்கு இருக்கணும், அதே மாதிரி வீட்டில் வந்து நார்மலாக சமையல் பண்ணலாமா, எனக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இல்லை, நான் வீட்டு வேலைகள் பண்ணலாமா, வீடு பெருக்கலாமா, பாத்திரம் கழுவலாமா, இப்படி நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து இருக்குது. இப்போ வந்து இது வந்து உங்கள் டாக்டர் சொல்கிற வரைக்குமே நீங்கள் வந்து பெட்ரெஸ்டாக தான் இருக்கணும். மேக்ஸிமம் ஃபுல் ப்ரெக்னென்சியுமே உங்களுக்கு டெலிவரி வரைக்குமே நீங்கள் வந்து பெட்ரெஸ்டாக இருக்கிறது தான் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அப்படி இருக்கிறது தான் நல்லது. சமைக்கலாமான்லாம் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கூடாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, நம்ம சமைக்கணும் அப்படின்னு போயிட்டோம்னா நம்மளே அறியாமல் நம்ம வந்து சில வெயிட்டான பொருட்களை டக்குன்னு தூக்கிடுறது, ஒரு குக்கர் ஒரு ப்ரெஷர் குக்கர் வந்து ஒரு சாதத்தை ஃபுல்லாக வச்சு தூக்குறது, இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளையும் அறியாமல் நம்ம பண்ணிடுவோம். ஸோ இதனால அது வந்து அந்த ப்ரெஷர் நம்ம வயிற்றுக்கு போய் நம்மளோட தையல் வந்து விட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு பெட்ரெஸ்டாக இருக்கிறது தான் நல்லது. நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எழுந்து குளித்து சாப்பிட்டு உங்கள் காலை கடன்கள் எல்லாம் முடித்து ரெஸ்ட், அவ்வளோதான். இதுதான் நீங்கள் பண்ணணுமே தவிர, நீங்கள் வந்து வீட்டு வேலைகள் பண்ணுறதோ சமையல் பண்ணுறதோ இல்லை வந்து ஒரு வெயிட்டான பொருளை தூக்கி வைக்கிறதோ ஈவன் நார்மலான நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணக்கூடிய விஷயங்களை கூட நீங்கள் பண்ணவே கூடாது. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நடக்கலாமா, என்ன மாதிரி டாய்லெட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் பெட் ரெஸ்ட்டாக தான் இருக்கணும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்கள் என்ன மாதிரி உணவுகளை சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நார்மல் டயட்டே எடுத்துக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் அதுக்காக நார்மல் டயட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அஜீரணத்தை உருவாக்கக்கூடிய எண்ணெயில் பொரிச்சது ஜங்க் ஃபுட்டு இந்த மாதிரி ஃபுட் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா, ஒருவேளை இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் எடுத்து உங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் அதாவது மலச்சிக்கல் வந்துருச்சு, உங்களுக்கு வந்து இன்டைஜஷன் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக பிரச்சனையை உண்டாக்கிடும். நீங்கள் மலச்சிக்கலோடு போய் ஸ்ட்ரெயின் பண்ணி இருக்கவும் முடியாது. அப்படி ஸ்ட்ரெயின் பண்ணீங்க அப்படின்னா அது உங்கள் தையல் வந்து விட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து கேஸ் ட்ரபிளில் உண்டு பண்ணுற இந்த கிழங்கு வகைகள் எண்ணெயில் பொறிச்ச உணவுகள் இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு லைட் ஃபுட்டாக நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா ஆல்ரெடி வந்து நீங்கள் பெட் ரெஸ்ட்டாக இருக்கீங்க,
கொஞ்சம் நீங்கள் வந்து ஆக்டிவாக இருக்கீங்க, ஒரு வாக் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கிறப்போ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஆவியில் வேக வச்ச உணவுகளாலாம் இடியாப்பம் இட்லி இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கணும். நல்ல செரிக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் ஃபைபர் நிறைஞ்ச உணவுகளை நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி உணவுகள் தான் வந்து உங்களுக்கு என்றைக்குமே நல்லது. மற்றபடி நீங்கள் நார்மல் டயட் ஃபுட் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி இப்படி இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாவது ப்ரெக்னென்சி அப்படி தான் இருக்குமா அப்படின்னா, கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் உங்களுக்கு அப்படி இருந்ததுனால ரெண்டாவது ப்ரெக்னென்சியில் ஸ்டார்டிங்லேயே வந்து டாக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து செகண்ட் ப்ரெக்னென்சியும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. மற்றபடி வந்து டாக்டர் சொல்கிறபடி எதுவாக இருந்தாலுமே ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் டாக்டர் வந்து சொல்லாத விஷயங்களை வந்து நீங்கள் செய்யாதீங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணாமல் எந்த விஷயத்தையுமே செய்யாதீங்க. ட்ராவல் பண்ணுறதோ இல்லை எதுவுமே வந்து நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.